இந்த பெட்ஸ் வாகல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பெட்டிங்கில் வச்சு வளர்க்கணும். பட் இது வந்து நீங்கள் கேஜி செட்டப்பில் மட்டும்தான் வளர்க்க முடியும். டேங்க் செட்டப்பில் இது வச்சு வளர்த்திங்க அப்படின்னா சிங்கத்தோட முடியில் இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இங்கேத்துக்கு இப்போ யாருமே ப்ரீட் பண்ணுறதில்ல. ஒன்று ரெண்டு பேர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு கீழே ஏறும், மேலே போகும், பால்ஸு உங்களுக்கு. இந்த கேஜி பார்த்தீங்கன்னா நம்மளே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸ் வந்து உங்களுக்கு மூடி வரவும் வராது. நீங்கள் பூனையே வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கூட உள்ளே இது இருக்க பெட்டை வந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்காக ஆஃபர் நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம எனக்காக லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஷாப் பார்க்க வந்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து நிறையா பெட்ஸ் வ்ளாக்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ஸ் வ்ளாகில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. தமிழ்நாட்டிலேயே ஹாம்ஸ்டருக்கும் கின்னிபிக்கும், அதாவது ஹாம்ஸ்டரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கும் கின்னிபிக்கும் வந்து தனியாக ஒரு ஷாப் வச்சுருக்காங்கன்னா அது வந்து நம்ம இந்த ஷாப்பில் தான் வச்சுருக்காங்க. இந்த ஷாப் பேர் வந்து மேப் ஹாம்ஸ்டர்ஸ். எங்கே இருக்குன்னா இது வந்து சூளைமேடில் இருக்குது. நான் இந்த கடையோட நம்பரும் இதோட அட்ரஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. கடைக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். எனக்காக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம உள்ளே போய் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது வந்து பார்த்துடலாம். சரி வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நெடும் பாதை சூளைமேட்டில் இருக்கப்போ நம்ம கடை நேம் வந்து மேப் ஹாம்ஸ்டர்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ப்ரோ. நம்ம கடையில் மெயின் என்ன சேல் பண்ணிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர், டிராஃப்ட் ஹாம்ஸ்டர், உங்களுக்கு ஜெர்பல்ஸு, அப்புறம் ஜெனிபிக்ஸு, உங்களுக்கு வந்து ஃபேன்சி மைஸ், நார்மல் மைஸ், அதுக்கான ஃபுட்டு, அதுக்கான ஆசிரி, அதுக்கான கேஜ் எல்லாமே வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. இது வந்து நம்ம லாக்டவுனில் வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணி நம்ம வீட்டில் சும்மா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதே வந்து மெயினாக கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம். ஏன்னா மேஜராக வந்து நமக்கு வந்து பெங்களூர், ஓசூரில் இருந்தால் பீசஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் சென்னையில் நம்மளோட பீசஸ் நம்ம ப்ரீட் பண்ணி நல்ல ஒரு கிளைமேட், நம்மளோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீட் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைஸ் வரும் ப்ரோ. நார்மல் மைஸ், இது நார்மல் மைஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி மைஸ், டபுள் மைஸ் எல்லாமே உங்களுக்கு இது மிஸ்ஸிங்காக இருக்கும். இது மைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250-300 rupees வரைக்கும் வரும். கலர் மைஸ் டபுள் கலர் இருக்குது அப்படின்னா 350-400 rupees வரும் உங்களுக்கு. இதோட ப்ரீடிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months இது ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் வரைக்கும் நம்மக்கிட்ட உயிரோடு இருக்கும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே பில்லட்ஸ் தான் உங்களுக்கு சாப்பிடலாம். பில்லட்ஸு, உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸு, நீங்கள் என்ன வேணால் போகலாம். சிட்ரிக் ஐஸு ஐட்டத்தை தவிர மீது எல்லாமே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சிரியன் ஹாம்ஸ்டர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 7 inches வரைக்கும் வளரும். இது வந்து சேம் தான், அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட்டு, பில்லட்ஸு, வெஜிடபிள்ஸு, நீங்கள் என்ன வேணாலும் இது வீட்டில் போகலாம். சேம் சிட்ரிக் ஆசிட் ஐட்டத்தை தவிர மற்றெல்லாம் போட்டலாம். பில்லட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு பாட்டில் மட்டும் நீங்கள் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மகிட்ட 1 month சிக்ஸ் இருக்குது இப்போ. இதோட ஏஜ் வந்து உங்களுக்கு 2.5 வருஷம் வரைக்கும் இது உயிரோடு இருக்கும். இதோட ப்ரீடிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 3 months நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மேல் ஃபீமேல் நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேல் மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணணும் ஒரு 15 days. 15 days செப்பரேட் பண்ணிங்க அப்படின்னா பேபிஸ் வந்து அதுவே பார்த்துக்கும், மதரே வந்து பார்த்துக்கும். நீங்கள் வந்து அதை எந்த ஒரு தொல்லையோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ப்ரீட் பண்ணி அதுவே உங்களுக்கு குட்டி வந்து சிக்ஸ் எடுத்து கொடுத்துரும். அது உங்களுக்கு ஒரு பார்க்கவே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். முடியெல்லாம் கொட்டுமா? இல்லை, முடி கொட்டுற ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. பட் ஆனால் இது வந்து வெயிலில் மட்டும் நம்ம வச்சு வளர்க்க முடியாது. ஓரளவுக்கு நார்மல் வீடாக இருந்தால் கூட ஓகே தான். பட் சீட்டு மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து அதுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஹீட் வந்து இது கொஞ்சம் ஒத்துக்காது. முடி வந்து ஹீட் ஆச்சு அப்படி என்ன ஆனால் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த ஒரு டிசீஸ் எதுவுமே வந்து இதில் உங்களுக்கு வரவே வராது. இது வந்து ஈஸியான பெட்டு, ஈஸியாக வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஃப்ளாட்டில் வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். ஏசி போட்டு ஏசிலாம் தேவைப்படும், நார்மல் ஃபேன் இருந்தால் போதும். இல்லை ஒரு ரூமில் வச்சிங்கன்னா கூட போதும். ஹீட்டு மட்டும்தான் இதுக்கு செட் ஆகுது, மற்றபடி கூலிங் டெம்பரேச்சர் செட் ஆகும். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு டிவி பக்கத்தில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். சின்னதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் அப்படி வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அடாப்ட் ஆகிக்கும். அதே வந்து நீங்கள் அடல்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அது அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் அது ப்ரீடிங் ஆகிறது அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் 1 month சிக்ஸ் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா. ஏன்னா 2 months டைம் இருக்கும்போது அது வீட்டுக்கு அதே அடாப்ட் ஆகிக்கும் ஈஸியாக. உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800-850 நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. எல்லாமே டேம்டு, எல்லாமே டேம்டு தான் ப்ரோ. உங்களுக்கு கையில் எடுத்தாலும் எது பண்ணாலுமே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. இதேமாரி இதில் வந்து உங்களுக்கு டிசீஸோ எந்த ஒரு இதுவோ வராது. ரெண்டாவது வந்து இது உங்களுக்கு பெட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ப்ரோ உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரியன் ஹாம்ஸ்டர் ப்ரோ. இதுவும்
எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து டேங்க்ல வந்து மேல் ஃபீமேல் கலர்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ஆறு ஏழு கலரில் வரும். பிளாக் வித் ஒயிட், ப்ரௌன் வித் ஒயிட், ஆஷ் கலர், அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வரும். இவன் பியூர் கலர்ஸ்லையும் வரும். இதெல்லாம் வேக்சின் போடும். இதுக்கு வேக்சின் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் தேவையில்ல ப்ரோ. இது நார்மல் உங்களுக்கு பெட்ஸ் மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளாட்ல வந்து சில பேருக்கு பெட்ஸு, டாக்ஸு, கேட்ஸு, உங்களுக்கு எந்த ஒரு ஐட்டமும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டேங்க் இருந்தாலே போதும், நீங்கள் வீட்டில் வச்சு அழகாக வளர்த்துட்டு போயிடலாம். சூப்பராக இல்லை, இது மோஸ்ட்லி வந்து கடிக்காது. கடிச்சாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. நார்மல் வந்து எறும்பு கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து பெட்ஸ் வந்து இப்போ நல்லா இப்போ சென்னையில் ரீச் ஆகிட்டு இருக்கு. சிரியன் ஹாம்ஸ்டர் வந்து இப்போ சென்னையில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு 850 தான் வரும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா டிராப்ட் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவோம். இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒயிட் இருக்கும், ப்ரௌன் இருக்கும், ஆஷ் இருக்கும், டபுள் கலர் இருக்கும், பிளாக் வித் ஒயிட், ப்ரௌன் வித் ஒயிட் இருக்கும். இதுவும் சிரியன் ஹாம்ஸ்டரும் சேம் ப்ரைஸ் தான், 850 தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். பிறந்ததுலேருந்து 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு ப்ரீடிங் ஏஜ் அட்டன் ஆகும். அட்டன் ஆகிற டைம்லேருந்து உங்களுக்கு 18 டேஸ் வரைக்கும் டைம் கர்ப்பகாலன்றது இது வந்து 18 டேஸ் வரும். 18 டேஸ் கழிச்சு நீங்கள் இது வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் ஒன்றாவே வச்சுக்கலாம். நம்ம சிரியன் மை தனியாக செப்பரேட் பண்ணி போடணும்னு இல்லை, இது வந்து ஒரே டேங்க்கில் நீங்கள் ஒன்றாவே போட்டுக்கலாம். ஒன்றா போட்டிங்கனாலே இது வந்து உங்களுக்கு குட்டியை வந்து காப்பாற்றி கொடுத்துரும். எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே வந்து இதனால உங்களுக்கு வந்து வரவே வராது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதுதான், ஒரு ஃப்ரெண்ட்லியான பெட்ஸ் தான். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேம் தான். பில்லட்டு யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இதோட அடல்ட் சைஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சஸ் தான் வளரும். சிரியன் வந்து உங்களுக்கு 7 இன்ச்சஸ் வளரும். இது 4 இன்ச்சஸ் மட்டும்தான் வளரும் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி வாட்டர்லாம் வச்சு அதுவே வந்து குடிச்சுக்கணும். அதுவே உங்களுக்கு வாட்டர் வச்சிங்கன்னா அதுவே குடிச்சுக்கிறோம். நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். இப்போ பெட்டிங் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணணும் கம்பல்சரி. இது பார்த்தீங்கன்னா ஜெர்பல் ப்ரோ. இதோட ப்ரைஸ் பார்த்தா கொஞ்சம் ஹையாக வரும். இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோட ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் போகும். ஏன்னா நமக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் நீங்கள் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுவும் வந்து நீங்கள் மேல் ஃபீமேல் ஒன்றாவே வச்சு ப்ரீட் பண்ணலாம். நீங்கள் செப்பரேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் ஒரு பேர் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பேர் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப் ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அணில் மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாது, கடிக்காது. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டால் இது ரொம்ப ரொம்ப ஃபிட் அதிகமாக இருக்கும். இது வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்கத்தோட முடியில் இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது இங்கத்துக்கு இப்போ யாருமே ப்ரீட் பண்ணுறதில்ல. 1-2 பேர் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது ப்ரீட் பண்ணுறாங்க. இல்லை, இது டிசீஸ் எதுவுமே வராது. இது வந்து ராரண்ட் ஐட்டம் இருந்தனால இதில் வந்து டிசீஸ் வந்து வரவே வராது. நிறைய லேபில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரியன்ஸு இதை வச்சு உங்களுக்கு டெஸ்டிங்கும் போகுது. சிரியன்ஸு, ஃபேன்சி மைஸு, பிராண்டட் மைஸு இதெல்லாம் வந்து நிறைய லேப் டெஸ்ட் பர்பஸ்க்கும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இதில் வந்து டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புன்றதே கிடையவே கிடையாது. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பெட்டாக இருக்கும். இப்போ என் கையில் எப்படி விளையாண்டுட்டு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 30 to 35 டேஸ் சிக்ஸ் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பெட்டு. உங்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா 1500 வரும். அந்த ஒயிட் கலர், ஹேஸ் கலர்னா 1500 வரும். இதுலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்கும், க்ரீமின் கலர் இருக்கும், அகோட்டிக் கலர் இருக்கும், உங்களுக்கு பேண்டட் டபுள் கலர்ஸில் வரும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக வரும். பட் ஆனால் இது வந்து கிடைக்காது. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு பெட்டுனா நீங்கள் ஜெர்பல் கூட சூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் அடல்ட். இப்போ நீங்கள் பார்த்த ஜெர்பல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது 2 மாதம்னா இது வந்து 4 மந்த்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி க்ரீமின், ப்ரௌன் கலர், அகோட்டிக் கலர், பிளாக் கலர் இந்தமாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 to 4000 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்லட்ஸு. அதேமாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எது வேணால் கொடுக்கலாம். பட் ஆனால் வீட்டில் நீங்கள் பாயில் பண்ணி வைக்கிறது, அந்த சிக்கன் வேக வச்சு கொடுக்குறது அந்தமாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து இதுக்கு செட் ஆகாது. இதுக்கு நல்ல சிரியன் ட்ராப்ட்டு எதுக்குமே வந்து செட் ஆகாது. வெறும் ஃபில்லட்ஸும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சிட்ரிக் ஐட்டம்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஹெல்த்தியாக ஒன்று சாப்பிட்டோம். சமைச்ச ஐட்டம் எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. மற்றபடி எல்லா ஃபுட்டுமே வீட்டில், இப்போ சப்போஸ் வீட்டில் நீங்கள் நீங்கள் கோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 பீஸ் போட்டிங்கன்னா நீங்கள் போதும். அதேமாதிரி வந்து 2 டைம் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணால் போதும். காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று ஃபீட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து என் ஆஃப் மோர் தென் என் ஆஃப் இது போதும். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நம்ம செஞ்ச ப்ரீடிங் பாக்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து நீங்கள் உள்ளே போட்டலாம். இதில் வந்து மைஸ் இருக்குது. மைஸ் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் சைடில் இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிராண்டிங் மைஸ். பிராண்டிங் மைஸ் வந்து பேர் வந்து ஒரு 300-350 வரும் இருக்கு. இந்த கலர்ஸு, இந்த கலர் வந்து உங்களுக்கு 250 வரைக்கும் வரும் பேர் வந்து. இந்த கேஜி பார்த்தீங்கன்னா நம்மளே தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரிஸ்ட்ரீட்லேருந்து பாக்ஸ் வாங்கிட்டு வந்து இதில் வந்து ரிவீட்டு, உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வீட்டில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பூனை இருக்குது, என் வீட்டில் வந்து இது வளர்க்க முடியுமா அப்படின்றவங்க, ரெண்டாவது என் வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, கூட்டிகிட்டு பசங்க இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ், இது வந்து லாக்கடு. உங்களுக்கு பாக்ஸ் வந்து உங்களுக்கு மூடி வரவும் வராது. நீங்கள் பூனையே வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கூட உள்ளே இது இருக்க பெட்டை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த பாக்ஸும் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரீடிங்காகவும் கொடுக்குறோம், ரெண்டாவது சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு வேணும்
அப்படின்னீங்கன்னா இந்த பாக்ஸஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ப்ரைஸ் வந்து இது 400 ருபீஸ் வரும். ஏன்னா பாக்ஸே வந்து உங்களுக்கு 250 வந்துடும். ரெண்டாவது ரிவீட்டு எல்லாமே வந்து நம்ம தான் இந்த மாடலில் நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையிலே. ஆக்சுவலி அப்படின்னா ரிவீட் யூஸ் பண்ணி ப்ராப்பராக ஒரு ஃபாரின் சைடில் நம்ம இந்த பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரீடிங் பாக்ஸ் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் உங்களுக்கு கம்பி போட்டு கெட்டி தான் கொடுப்பாங்க. பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவீட் உள்ள ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இரும்பு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெளியே வராது. ரிவீட் அடிச்சிருக்கனால இந்த மாதிரி பாக்ஸஸும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 400 ருபீஸ் வரும். எங்களுக்கு வந்து இதில் ஒரு 100 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். அவ்வளோதான். 300 ருபீஸ் பாக்ஸு உங்களுக்கு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் சேர்த்து வந்துடும். நாங்கள் வந்து 400 ருபீஸ்க்கு இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் இது பார்த்திங்கன்னா சிரியன்லேயே உங்களுக்கு வந்து அடல்ட் வந்து நம்ம சேல்ஸுக்கு வச்சுருக்கோம். இப்போ சின்னது வந்து உங்களுக்கு பேர் 900 வர மாதிரி, இது வந்து அடல்ட் வந்து 1200 1300 வரைக்கும் வரும். டிஃப்ரெண்ட் பண்ண கலர்ஸு அதை பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் வேரி ஆகும். இந்த டேங்க் செட்டப்பில் இருக்கிறது ஃபுல்லாகவே சிரியன்ஸ் தான். சிரியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடல்ட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மெயிலு. மெயிலுக்கு வந்து இந்த முடி வந்து உங்களுக்கு நல்லா லாங் கோட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி லாங் கோட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு பார்க்கற இந்த புஸ்புஸ் டாக் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ தனியாக வளர்க்கணும், நான் வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு பெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெயில் எடுத்துக்கலாம். மெயில் எடுத்திங்கன்னா அடல்ட்டாக உங்களுக்கு முடி வந்து எதுவுமே ஆகும். இது வந்து சின்னது. இதிலே வந்து இது ஒரு 6 months 7 months ஆன குட்டி. இது ஆக்சுவலி இது மேல்ஸ்னால உங்களுக்கு முடி லாங் கோட் வருது, ஃபீமேல்ஸ்னால் உங்களுக்கு ஷார்ட்டாக வரும் முடி. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒவ்வொரு கலருக்கும் உங்களுக்கு பார்க்க ஒவ்வொரு கோட்டிங்கில் இருக்கும் முடி பார்க்கறதுக்கு. இது பார்க்கறது உங்களுக்கு ஹேர் கோட் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து சிங்கிள் கலரு, சிங்கிள் கலர் உங்களுக்கு ஹேர் கோட் பார்க்க வேறு மாதிரி இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்னு போது அதோட ஃபான் கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே ரொம்ப ஆக்டிவான பிரிட்டு போ. உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். வீட்டில் டாக்ஸு கேட்ஸு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இதை வச்சு நீங்கள் தாராளமாக ஈஸியாக வளர்த்துக்கலாம். யார் எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இருக்காது. இல்லை ப்ரோ, நீங்கள் சிரியனோ டிராஃப்ட்டோ எதுவுமே வந்து தண்ணி செட் ஆகாது. ஆக்சுவலி எப்படின்னா நீங்கள் வந்து குளிப்பாட்டிலாம் வைக்க முடியாது. நீங்கள் சிரியன் ஆகட்டும் டிராஃப்ட் ஆகட்டும் ஜெர்பல் ஆகட்டும் இதெல்லாம் வந்து தண்ணி வந்து அதுக்கு செட் ஆகாது. நீங்கள் நார்மலாக விட்டீங்க அப்படின்னா அதுவே இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா சாண்ட் பேக்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். மண் நார்மல் மண் பீச் மண்ணே நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சிங்க அப்படின்னா அதுவே வந்து சாண்ட் பாத் பண்ணிக்கும் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜினிபிக் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து அதே 900 to 1000 வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கு. இது ஒரு அடல்ட் ஜினிபிக். இது வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சின்னது கேட்டிங்கனாலோ எதுனாலுமே அடாப்ட் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் வந்து ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபேஜு இதுக்கும் பில்லட்ஸு வாட்டர் பாட்டில் நீங்கள் அதே மாதிரி இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் வாட்டர் பாட்டில் வரும். நீங்கள் இதுவும் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு நல்ல பெட்டு தான். பட் ஆனால் இது வந்து முயல் ஐட்டம் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹாம்ஸ்டரு டிராஃப்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பெட்டிங்கில் வச்சு வளர்க்கணும். பட் இது வந்து நீங்கள் கேஜி செட்டப்பில் மட்டும்தான் வளர்க்க முடியும். டேங்க் செட்டப்பில் இது வச்சு வளர்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஹைலி இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு உண்டு. நமக்கு டேங்க் செட்டப் இதுக்கு செட் ஆகாது. ஒன்லி கேஜி செட்டப் மட்டும்தான் இதுக்கு செட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கேஜியோட செட்டப் சும்மா நார்மல் ஒரு கேஜில் மேல் ஃபீமேல் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இது 900 வரும் ப்ரோ. சின்னதுனா உங்களுக்கு 900 வரும், அடல்ட்னா ஒரு 1500 to 1600 வரும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்டே குட்டி போட்டது ரெண்டு குட்டியோடு இருக்குது. மேலு ஃபீமேல் ரெண்டு குட்டியோடு இருக்குது. இதுவும் நம்ம சேல்ஸுக்கு தான் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாம்ஸ்டர் கேஜி ப்ரோ. ஹாம்ஸ்டர் கேஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் ஒரு பேர் வரைக்கும் நீங்கள் இதில் தாராளமாக வளர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீனிங் தான், அதே தான் ப்ரோ. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கேஜி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ருபீஸ் வரும் ப்ரோ. இந்த பெரிய சைஸ் கேஜி அப்படின்னா 1500 ருபீஸ் வரும். வீட்டில் வச்சு நீங்கள் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மீன்ஸ் நீங்கள் வச்சு விளாட்ணும் ஒரு அதுவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேஜி அதுக்கு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு கீழே ஏறும் மேலே போகும் பால்ஸு உங்களுக்கு ஃபுட்ஸு எல்லாமே வந்து இது உங்களுக்கு அதில் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ப்ரோ. சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா 120, பெரிய பாட்டில் வந்து 120 கொடுத்துட்ருக்கோம். சின்ன பாட்டில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ரெண்டு நாளுக்கு ஒரு அடி தண்ணி மாத்திரமே வரும். ஏன்னா இது வந்து 80 ml தான் இதோட கெப்பாசிட்டி. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 125 ml. 125 ml சொல்கிறனால எப்படி பார்த்தா ஒரு 4 to 5 days வரைக்கும் நீங்கள் மாற்றலாம், மாற்றாமல் இருக்கலாம். இல்லை நான் வந்து டெய்லியும் கண்டினியூஸாக பெட்டுக்கு மாற்றணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 75 ml யூஸ் பண்ணிவிட்டு 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ரீயூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ஸுக்கு வந்து நம்ம 1 week தண்ணியும் ஹோல்ட் பண்ணக்கூடாது. 2 days வந்து கம்பல்சரி மாற்றணும். அப்படி மாற்றினீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடாப்டாக உங்களுக்கு நோயோ எந்த ஒரு டிசீஸோ இல்லை அலர்ஜியோ உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு வராமல் நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி சண்டே ஆனால் க்ளீன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. 10 to 15 days அழுக்கே ஆகலை அப்படின்னா கூட வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க. பெட்டிங்கும் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். உமி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 20 ருபீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பேக் வந்து 20 ருபீஸ். நான் அந்த பேக் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அதேமாதிரி பில்லட்ஸ் இருக்குது. பில்லட்ஸ் பார்த்தீங்கன்னாலும்
100 rupees வந்துட்டு இருக்கு நம்மகிட்ட ரேட்டு. இது வந்து உங்களுக்கு 900 grams வரும். எல்லாமே வந்து விகேஎன் சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. அதே மாதிரி உமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து உங்களுக்கு 20 rupees வரும் அந்த பேக். இந்த பேக் நீங்கள் வெளியே எங்கே கேட்டீங்கனாலுமே வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கஸ்டமருக்கு எங்கேயும் போய் அலையக்கூடாது, அதனால வந்து நம்ம 20 rupeesே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம வர ரேட்லேயே ஒரு 5 rupees மார்ஜின் வச்சு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கேஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 700 rupees வரும் ப்ரோ. இது வந்து நீங்கள் ஒரு பேர் ஆன்சர் வந்து இதில் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இல்லை நீங்கள் டிராஃப்ட் வளர்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் உங்களுக்கு. அதோட மேக்ஸிமம் சைஸ் உங்களுக்கு 7 inches தான் வரும். அப்படின் போது நீங்கள் இதை வச்சு வளர்க்கலாம், இதில் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. இந்த கேஜி வந்து உங்களுக்கு 1200 rupeesலேருந்து 1500 வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ அப் அண்ட் டவுன்ஸில் இருக்கனால ஒரு நாள் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1300 போகும், ஒரு நாள் 1500 போகும். அன்றைக்கி ரேட் என்னவோ அந்த ரேட்டுகள் நம்ம கேஜஸ் வந்து நம்ம பிராண்டடாக எடுத்து கொடுக்கலாம் ப்ரோ. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேர் வந்து இதில் இருக்குது, மெயில் ஃபீமேல் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவாக விளையாடும் உங்களுக்கு. இதுக்குள்ளேயே வந்து டாய்ஸ் இருக்குது, வீல்ஸ் இருக்குது, நம்ம கேஜிஸ் ஹைடிங் பாயிண்ட்ஸு எல்லாமே இருக்கனால இந்த கேஜுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து இது விளையாடும் உங்களுக்கு. டெலிவரி எல்லாம் டெலிவரி நம்ம பண்ணுறோம் ப்ரோ. இங்கேருந்து பெங்களூர் இல்லை லாங்காக இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வீக்கே இன்குவரிஸ்னு சொல்லிட்டு இருக்குது அதுலேயும் பண்ணலாம். இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது 2-3 kilometer நம்மளே கூட டேரெக்டாக கூட போய் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நினைக்கிறேன் ரொம்ப தெரிஞ்சவங்களா. ஆக்சுவலி நம்ம தலைவர் வந்து ஜிம் வச்சிருக்காரு பார்த்துக்கோங்க. நம்ம ஜிம் வந்து சேம் அண்ணா நெடும் பாதையிலே இருக்குது ஜிம், மேப் ஃபிட்னஸ் ஸ்டுடியோனு சொல்லிட்டு ஜிம் இருக்குது, யூனிஃபிட்னஸ் ஜிம் தான். இது வந்து நம்ம சும்மா ஒரு ஹாபிக்காக சரி ஓப்பன் பண்ணலாம், சாஃபாக கொடுத்து குவாலிட்டியாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேப் ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே நேமில் மேப் ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஐட்டமும் இருக்கும் நம்மகிட்ட, ரா ரெண்டு ஐட்டமும் எல்லாமே 5-6 வேரியேஷன் இருக்குது. ஆறுமே வந்து நம்மகிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். வீட்லேயும் நம்மகிட்ட ஃபார்ம் இருக்குது ஆக்சுவலி. ஓகே, வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுறீங்க? இல்லை, வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எப்படி எந்த ஏஜில் ப்ரீடிங் பண்ணணும், அதுக்கு சப்போஸ் முடி கொட்டிச்சினாலோ இல்லைனா சப்போஸ் ஹீட்டில் இருக்கனாலோ இல்லை அதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எதாவது என்ன டவுட் அவங்க கேட்டாலுமே நம்ம அதுக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா நானும் வந்து இது ஹாபி வந்து லாக்டவுனில் தான் வளர்க்க ஆரம்பித்தேன். நம்ம வாங்கிட்டு வந்த இடத்துல அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, டவுட்ஸ் நம்ம கேட்க அவங்ககிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி நாலேஜ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கைட் பண்ணி தான் இப்போ நம்ம ஷாப் வச்சு நம்ம கிட்டே வாங்குறவங்களுக்கு நம்ம கைட் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை இதில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் லாட் எடுக்கிறனாலும் சரி இல்லை சிங்கிள் பீஸஸ் எடுக்கிறனாலும் சரி நம்ம மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. இந்த சேனல் பார்த்துட்டு வந்து ஆஃபர் கண்டிப்பாக ஆஃபர் இருக்கும். அவங்க நேம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான ஏற்ற டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம கொடுத்துடலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும், உங்களுக்காக ஆஃபரும் நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் எனக்காக லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெட் வெரைட்டிஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் கொண்டு போயிடலாம். நம்ம வந்து சும்மா பேக்கெட்டில் போட்டே வந்து கொண்டு போயிடலாம். நம்ம ஐடியில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பெட் வெரைட்டிஸ் கூட நம்ம விளாண்டாலே நமக்கு வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். நான் வந்து அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஐகேச்சர். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.